Hi friends, welcome to our channel. In our channel, Shopee appliances and products are so that's why we share this review. This review is useful. If you are interested in the products, you can comment in the comments. So, if you are interested video, என்னென்ன ப்ராடக்ட்ஸ் நான் எவ்வளோ ப்ரைஸ்க்கு வாங்கியிருக்கேன், இந்த ப்ரைஸ்க்கு நீங்கள் வாங்கலாமா வேண்டாமா அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து இது தான், 275 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். மூணு குவான்டிட்டி ப்ராடக்ட்டு, எது எது என்னென்ன ப்ரைஸ் அப்படின்றதெல்லாம் டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ப்ராடக்டோட ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா 20 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அது என்னென்ன ப்ராடக்ட் அப்படின்றத அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இன்றைக்கி வந்து நான் ப்ளவுசஸ் மட்டும்தான் ஷேர் பண்ண போகிறவங்க கூட. ப்ளவுஸாக ஷேர் பண்ணும்போது என்னடா ஃபர்ஸ்ட் டே துப்பட்டா வருது அப்படின்னு பார்க்காதீங்க. இது என்ன ப்ராடக்ட், எப்படி கிடச்சிது அப்படின்றதே நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நம்ம வந்து வீடியோவில் ப்ராடக்ட் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஃபைனலாக அந்த துப்பட்டாவை பற்றி ஷேர் பண்ணுறேன். இந்த ரெண்டு ப்ராடக்ட்டும் சேர்த்து, அதாவது இந்த மூணும் சேர்த்து நம்மளுக்கு 275 ருபீஸ் வந்திருக்கு. நெக்ஸ்ட் பார்சல் வந்து அன்பாக்ஸ் பண்ணலாம். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 272 ருபீஸ்க்கு வாங்கியிருக்கேன். ஸோ இதில் வந்து குவான்டிட்டி ஒரு குவான்டிட்டி தான் இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா மூணு குவான்டிட்டி 275 வாங்கியிருக்கோம், இதில் ஒரு குவான்டிட்டி 272 வாங்கியிருக்கோம். அதுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்றதே பார்க்கலாம். நீங்கள் அதர் வெப்சைட், இதே ப்ளவுசஸ் கூட நீங்கள் அதர் வெப்சைட்டில் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ ப்ரைஸஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். நான் ப்ளவுசஸ் வந்து ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா மீஷோவில் வாங்குவேன். ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது எனக்கு இது சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடச்சிது. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 272 வாங்கணும்ல, இதை அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். அதை ஓப்பன் பண்ணி குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். மீஷோலலாம் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா 300-350 இந்த ரேஞ்சில் தான் வந்து வாங்க முடியும். 272ன்றது எனக்கு இந்த சில்க் ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் அஃபோர்டபுளாக தெரிஞ்சது. நான் வந்து ஒரு ஆரஞ்ச் கலர் வாங்கியிருக்கேன். ஸோ நல்லாயிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 36-38 சம் சைஸஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. நம்மளுக்கு எந்த சைஸ் தேவையோ அந்த சைஸ் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். ஹூக் வந்து கொஞ்சம் டைட்டாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அதான் வந்து சிசர் வச்சு கொஞ்சம் கேப் எடுத்து விட்டுட்டு கழட்டலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். இதெல்லாம் வந்து நம்ம ஹூக்கெலாம் ஒரு ஸ்டிச் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. மோஸ்ட்லி வந்து மீஷோவில் வாங்குகிற ப்ளவுசஸ்க்கு வந்து ஹூக் வந்து ஸ்டிச் பண்ண, நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டிச் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ நல்லா ஸ்ட்ராங்காகவே ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. நிறையா ஹூக்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இது ஒரு லைனிங் ப்ளவுஸ் தான், சில்க் மெட்டீரியலில் இருக்குது. பட்டு சாரீ இந்த மாதிரி சாரீ கூட வந்து பேர் பண்ணிக்கலாம். காமனாக வந்து இந்த கலர்லாம் வந்து பேர் பண்ணுற மாதிரியான கலர்ஸ் தான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். நான் வாங்கியிருக்க சைஸ் வந்து 38 சைஸ் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ லைனிங் தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரியுது ஹூக்ஸ் பாருங்கள் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹூக் மாட்டுறதும் இங்கிட்ட ஸ்டீல்லே தான் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. ஸோ ஸ்லீவ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-6 இன்ச் வரைக்கும் இருக்கும். நெக்கில் ஃப்ரண்ட் சைடும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த மிஷின் ஒர்க் கொடுத்துருக்காங்க. பேக் சைடும் வந்திருக்கு. சூப்பராக இருக்குது உண்மையாகவே. இந்த ப்ரைஸ்க்கு இது ஓகே தான். 272 ஒர்த்து தான் கண்டிப்பாக. அதே மாதிரி ஓவர்லாக் ஃபுல்லாக ப்ளவுஸ் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் ஜரியில் வந்து மிஷின் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது, க்யூட்டாக இருக்குது. நம்மளுக்கு ஸ்பேஸும் நிறையா இருக்குது. நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து பிரித்து விடுறதுக்கும் நிறையா ஸ்பேஸ் இருக்குது. ஸோ ஓவர்லாக் ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. ஃபினிஷிங் நீட்டாக இருக்குது. ஸோ இந்த ப்ளவுஸ் நீங்கள் வாங்கணுன்னா தாராளமாக பை பண்ணலாம். சூப்பராக இருக்குது. டோட்டலாக ஒரு 5-6 வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். எனக்கு ரிசீவ் ஆனதை நான் இப்போ காமிக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, ரெகுலராக ப்ளவுஸ் கால் போடுங்க, வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டுனு. ஸோ அது எப்போ ரிசீவ் ஆகுதுன்னு இன்னும் ரெண்டு வந்து தெரியலை. ஸோ அதுக்காக வெயிட் பண்ண வேணாமேன்னு சொல்லிட்டு நான் இருக்கிறத வந்து இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இதுலேருந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கலாம். பேலன்ஸ் வந்தோட அதே நான் வேறு ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த ப்ளவுஸ் வந்து 272 டோட்டலாக ஒர்த்து. நம்மளுக்கு ரெண்டு சைடும் பேடு கொடுத்துருக்காங்க. தென் லைனிங்கோடு வருது, ஓவர்லாக்ஸ் வருது, பின்னாடி நாட் கொடுத்துருக்காங்க. டிசைனும் வந்து பார்த்திங்கன்னா கிராண்டாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இதில் வந்து ஒரு ஷால் வந்திருக்கு பேக்கேஜிங்கில் எக்ஸ்ட்ரா. இது வந்து நான் ஆர்டர் பண்ணவே கிடையாது. ஸோ அது எப்படி கிடச்சிது அப்படின்றத ஃபைனலாக பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ப்ளவுஸஸ் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்சலில் மூணு வந்துருச்சுன்னு சொன்னால் அதில் வந்து ஒரு ஷால், நெக்ஸ்ட் இன்னும் ரெண்டு ப்ளவுஸ் வந்துருந்தது. இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு 199 நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல. ஸோ சூப்பராக இருக்குது. இதில் கலர்ஸ் ஆப்ஷனும் இருந்தது. நான் வந்து ரெட் கலர் சூஸ் பண்ணேன். ரெட்டில் வந்து
உங்களுக்கு கோல்டன் கலர் பிரிண்ட் வர மாதிரி சூஸ் பண்ணேன். ஸோ இதோட எக்ஸாக்ட் ப்ரைஸ் என்ன அப்படின்றதெல்லாம் நான் லாஸ்ட்டாக வந்து இந்த இதில் பேக்கேஜிங் காம்போவில் வந்துச்சுல எல்லாத்தையும் காமிச்சிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா வந்து அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். இதில் வந்து நேவி ப்ளூ, தென் வந்து நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருந்துச்சு, எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. இதோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். அதே மாதிரி வந்து ஷாப்பியோட டைரக்ட் லிங்க்கும் நான் கொடுக்குறேன். ஸோ அதில் லிங்க்கை கிளிக் பண்ணி போனீங்களாலே டேரெக்டாக உங்களுக்கு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆர்டராக இருந்துச்சுன்னா நீங்கள் ஃப்ரீ ஷிப்பிங்கில் பை பண்ணலாம். நெக்ஸ்ட் ஆர்டர் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் வவுச்சர் வந்து அடிக்கடி வரும் ஆஃபரில். ஸோ அப்போ நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். சம் ப்ராடக்ட்ஸ் வந்து ஃப்ரீ ஷிப்பிங் கூப்பன் அப்ளை பண்ணியும் வந்து உங்களுக்கு ஷிப்பிங் காஸ்ட் வரும். ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து ஆர்டர் பண்ணுறது உங்களோட சாய்ஸ் தான். ஏன்னா உங்களுக்கு அந்த காஸ்ட் ஓகேனா நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். நான் என்ன பொறுத்தவரைக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் ப்ராடக்ட் மட்டும்தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். இந்த ப்ளவுஸில் அப்படி தான் உங்களுக்கு ஓவர்லாக் கரெக்டாக ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. பிரின்சஸ் கட் ஃப்ரண்ட் சைடு வந்து கொஞ்சம் நெக் லோவாகவும் பேக் சைடு வந்து கொஞ்சம் க்ளோஸ்டாகவும் வர மாதிரி, க்ளோஸ்டு மீன்ஸ் கொஞ்சம் ஹைட் வர மாதிரி இருக்குது. ஸோ இந்த ப்ளவுஸ் வந்து 3/4 ஸ்லீவ்ஸு, சொல்கிற அளவுக்கு வேறு எதுவும் இல்லை, சூப்பராக இருக்குது. 99 கண்டிப்பாக வாங்கலாம். நெக்ஸ்ட்டு ப்ளவுஸ் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் கலர்ஸ் ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது. நான் வந்து நேவி ப்ளூ வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இதுவுமே வந்து ஒரு பிளைட் தான், ஃபுல்லாகவே ஸ்லீவ்ஸ் மட்டும் டிசைனில் வரும். கீழே வந்து இந்த ஃப்ரில் மாதிரி வருது. இந்த ஃப்ரில் மாதிரி உள்ளது வந்து எனக்கு ரொம்ப நாளாக வந்து யூஸ் பண்ணும் வேர் பண்ணணும்னு ஆசை. ஸோ அதனால தான் நான் வந்து ஆர்டர் பண்ணேன். நான் எனக்கு தெரியல ஏன் இந்த நேவி ப்ளூ சூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பிக் ஆர்டர் பண்ணியிருக்கலாம். பட் நான் நேவி ப்ளூ வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். பிக் கலர் தான் மெயினாக இருந்தது. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு கோல்டன் கலர் கிளாத்தில் இந்த மாதிரி ஸ்லீவ்ஸில் ஸ்டிச் பண்ண மாதிரி இருக்குது. ஓகே தான், ஒன்றும் அசிங்கமாக ரொம்ப அசிங்கமாலாம் தெரியல, நல்லாயிருக்கு. ஸ்லீவ்ஸ் கீழே வந்து இந்த ஃப்ரில் கொடுத்துருக்காங்களே அது இன்னும் அழகாக க்யூட்டாக இருக்குது. ஸோ இதுவும் பிரின்சஸ் கட்டு தான், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஃப்ரண்ட் சைடு வந்து பிரின்சஸ் கட் வரும், பேக் சைடு நார்மலாக இருக்கும். பேக் சைடு வந்து நெக் உங்களுக்கு லோவாக இருக்கும், ஃப்ரண்ட் சைடு வந்து கொஞ்சம் மேலே இருக்க மாதிரி இருக்கும். நான் போட ப்ளவுஸை சொல்லும் போது மாற்றி சொல்லிட்டேன். ஸோ இது நல்லா ஸ்ட்ரெச்சபிள் தான். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஒரே சைஸ் தான், ஃப்ரீ சைஸ் தான் இருக்கும். சில பேருக்கு மட்டும் நீங்கள் கொஞ்சம் குண்டாக இருக்கீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி சைஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஸ்டிச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால அந்த கோல்டன் கலர் கிளாத் வச்சு. ஸோ அது கீழே வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட் ஸ்டிச் மாதிரி தான் இருக்குது. ஸோ அதை நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இதிலே ஃபுல்லாக ஓவர்லாக் இருக்குது. இந்த மெட்டீரியலும் தாராளமாக நீங்கள் பை பண்ணலாம். ஸோ சூப்பர் குவாலிட்டியில் இருக்குது. எனக்கு ஃபஸ்ட்டு பார்க்கும்போது இந்த கோல்டன் கலர் ஸ்டிச் பண்ணியிருக்கிறது என்னடா ஒரு மாறி இருக்க மாதிரி இருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு நல்லா தான் இருக்குது, க்யூட்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி மாறிடுச்சு. ஸோ அந்தளவுக்கு எனக்கு வந்து பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நெக்ஸ்ட் இந்த துப்பட்டா பார்க்கலாம். நான் ரெண்டு ப்ளவுஸ் ஆர்டர் பண்ணதுக்கு எனக்கு இந்த துப்பட்டா வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. ஒரே சில்லட்டை நான் ஆர்டர் பண்ணதுனால எனக்கு ஃப்ரீயாக வந்திருக்கு. ஸோ இதில் கலர்ஸ்லாம் நம்ம சூஸ் பண்ண முடியாது, அவங்க அனுப்புறது தான். ஒருவேளை இதில் ஏதாவது நம்ம ரிட்டர்ன் பண்ணால் இந்த துப்பட்டா ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி வருதா என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ அதை நான் ட்ரை பண்ண போகிறதும் இல்லை, எனக்கு ஓகே தான். ஃபர்ஸ்ட் பிங்க் கலர் வந்து 179, அதாவது அந்த நேவி ப்ளூ 179, ரெட் கலர் வந்து 99 ருபீஸ்க்கு பை பண்ணியிருக்கேன். டோட்டலாக ரெண்டும் சேர்த்து 275 ருபீஸ். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சிச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் மறக்காமல் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.